நாமக்கல் மாவட்டத்தில் அம்மா நகரும் நியாய விலை கடையை சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அத்தனூர், தண்ணீர் பந்தல்காடு, ராசிபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு 3 நகரும் நியாய விலை கடை தொடங்கி வைக்கப்பட்டது. இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுந்தரம் மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அனைத்து நியாய விலை கடைகளிலும் அத்தியாவசிய பொருட்களை பெறுவதற்கான பயோமெட்ரிக் கருவிகளை சட்டமன்ற உறுப்பினர் சிறுநியம் பலராமன் வழங்கினார். அரசு நியாய விலை கடைகளில் நடைபெறும் முறைகேடுகளை தவிர்க்க தமிழக அரசு பயோமெட்ரிக் கருவிகள் மூலம் பொதுமக்களின் கைரேகையை பதிவு செய்து அத்தியாவசிய பொருட்களை வழங்கும் சிறப்பு திட்டத்தை கொண்டு வந்தது. இதனையடுத்து பொன்னேரி பகுதியில் நியாய விலை கடைகளில் பயோமெட்ரிக் கருவிகள் வழங்கப்பட்டன. சென்னையில் போலி ஆவணங்கள் சமர்ப்பித்து வங்கியில் 60 லட்சம் ரூபாய் வாகன கடன் வாங்கிய நபரை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். அசோக் நகரில் உள்ள வங்கியின் மேலாளர் மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் அளித்த புகாரில் கொடுங்கையூரைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் போலி ஆவணங்கள் மூலம் 8 கார்களுக்கு 60 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து சதீஷை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிறையில் அடைத்தனர். இந்த மோசடியில் மேலும் பலர் சிக்க வாய்ப்புள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சென்னை மதுரவாயல் அருகே வீடு புகுந்து கொள்ளையடிக்க திட்டமிட்டு மொட்டை மாடியில் உறங்கிய பொறியியல் பட்டதாரியை காவல்துறையினர் கைது செய்தனர். பிரபாகர் என்பவர் தனது வீட்டில் தண்ணீர் வரவில்லை என பிளம்பரை வரவழைத்து மொட்டை மாடிக்கு சென்றுள்ளார். அப்பொழுது அங்கு ஒரு நபர் பதுங்கியிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் அவரை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவரது பெயர் முத்தழகன் என்பதும் போதிய வருமானம் இல்லாததால் திருட முயன்றதும் தெரிய வந்தது. இதனையடுத்து முத்தழகனை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டவரை காவல்துறையினர் கைது செய்தனர். பெருமாள்பேட்டை பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த காவல்துறையினர் அவ்வழியாக வேகமாக இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபரை பிடித்து விசாரணை செய்தனர். அப்போது அவரது பெயர் மோகன்தாஸ் என்பதும் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதனையடுத்து மோகன்தாஸை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிறையில் அடைத்தனர். அவரிடமிருந்து 3 புல்லட் மற்றும் 5 விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. விழுப்புரத்தில் வீடு கட்டுவதற்கு அனுமதி வழங்குவதற்காக லஞ்சம் கேட்ட நகராட்சி அதிகாரிகள் கைது செய்யப்பட்டனர். ராஜசேகர் என்பவர் சாலமேடு விஜயநகர் பகுதியில் வீடு கட்டுவதற்காக கட்டிட வரைபட அனுமதி கேட்டு விண்ணப்பித்திருந்தார். வரைபட அனுமதியை உடனடியாக வழங்க 8000 ரூபாய் வேண்டும் என நகரமைப்பு அலுவலர் ஜெயவேல் மற்றும் பொறியாளர் மோகனகிருஷ்ணன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். ராஜசேகர் அளித்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ரசாயனம் பூசப்பட்ட ரூபாய் நோட்டுகளை ராஜசேகரிடம் கொடுத்து ஜெயவேலிடம் கொடுத்துள்ளனர். அப்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஜெயவேல், மோகனகிருஷ்ணன் ஆகியோரை கைது செய்தனர். பிரான்ஸ் நாட்டிலிருந்து பார்சலில் வந்த 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போதை மாத்திரைகளை சுங்கத்துறையினர் கைப்பற்றினர். சென்னை விமான நிலைய கார்கோ அலுவலகத்திற்கு வந்த பார்சல்களை சுங்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது பிரான்ஸ் நாட்டிலிருந்து சென்னையில் உள்ள ஒரு முகவரிக்கு வந்த பார்சல் ஒன்றில் கொரோனா தடுப்பு மாத்திரைகள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. சந்தேகமடைந்த அதிகாரிகள் பார்சலை திறந்து பார்த்ததில் போதை மாத்திரைகள் இருந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து சுங்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக கடையநல்லூர் கருப்பாநதி அணை நிரம்பி வழிகிறது. கருப்பாநதி அணை முழு கொள்ளளவான 72 அடியை எட்டி மறுகால் வழியே நீர் வந்து கொண்டிருக்கிறது. நீர்வரத்து 150 கனஅடியாக இருந்து வரும் நிலையில் அதே அளவு தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. நீர்த்தேக்கத்திலிருந்து வெளியேற்றப்படும் நீர் அந்த பகுதி கால்வாய்கள் வழியாக செல்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பூர் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டவர் உயிரிழந்ததால் அவரது உறவினர்கள் மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். செட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் கொலை வழக்கு விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்டார். அடுத்த 1 மணி நேரத்தில் மணிகண்டன் உயிரிழந்ததாக அவரது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து மணிகண்டனின் உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் உயிரிழப்புக்கு காரணமான காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சி அருகே லாரி ஒன்று சாலையோரம் இருந்த 50 அடி ஆழம் கொண்ட விவசாய கிணற்றில் விழுந்து விபத்துக்குள்ளானது. மோகன் என்பவருக்கு சொந்தமான பெரிய டிப்பர் லாரி கிராவல் மண்ணை ஏற்றிக்கொண்டு சென்றது. அப்போது சாலையோரத்தில் இருந்த விவசாய கிணற்றில் அந்த லாரி திடீரென நிலை தடுமாறி விழுந்து தண்ணீரில் மூழ்கியது. லாரியுடன் உள்ளே விழுந்த ஓட்டுநர் லோகநாதன் உடனடியாக சுதாரித்துக் கொண்டு மேலே வந்தார். பின்னர் 6 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு லாரி மேலே எடுக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு மற்றும் கீரப்பாளையம் பகுதிகளில் எளிய முறை நேரடி நெல் விதைப்பில் விவசாயிகள் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருகின்றனர். இயந்திர நடவு, கை நடவு, பாரம்பரிய முறை நேரடி நெல் விதைப்பு போன்ற முறைகளில் சாகுபடி செய்யப்படுகிறது.
இந்த நிலையில் நேரடி நெல் விதைப்பு மூலம் சாகுபடி செய்யப்பட்ட வயல்களில் பயிர்கள் செழித்து வளர்ந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக அரசும் வேளாண்மைத்துறை அதிகாரிகளும் நேரடி நெல் விதைப்பு குறித்து ஊக்கமளித்து வருவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் உள்ள வீட்டில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பதுக்கி வைத்திருந்த கணவன் மனைவி உட்பட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அத்திக்கோம்பை கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டில் தனிப்படை காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டதில் அங்கு 84 கிலோ கஞ்சா பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து வீட்டு உரிமையாளரான ராஜேந்திரன், அவரது மனைவி அமுதா உள்ளிட்ட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதில் சம்பந்தப்பட்ட மேலும் 3 காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சோழதரம் பகுதியில் 300க்கும் மேற்பட்டோர் அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையில் தங்களை இணைத்துக் கொண்டனர். பாசறை உறுப்பினர் சேர்க்கை மற்றும் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பாண்டியன், காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் முருகுமாறன் ஆகியோர் புதிய உறுப்பினர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினர்.